நபியும் அவங்க சொன்னாங்க ஒரு தடவை, பாதையில உட்கார்ந்து கதைக்கிற சஹாபாக்களை பார்த்து ரோட்ல உட்கார்ந்து வளவளன்னு கதைக்கிறத நான் தடை செய்யறேன், வானம் அப்படி கதைக்க உங்களுக்கு நான் போன் பண்றேன், எச்சரிக்கிறேன், கதைக்க வானம் இருக்கு போறோம், ரோட்ல கூட்டம் கூட்டமா உட்காந்து கதைக்க, போக்குவரத்துல பங்கோரத்துல அதாவது பொருட்டி கடையோரத்துல உட்காந்து கதைக்கிறது இருக்குதே வீணா, நீங்க இப்படி கதைக்க வானம். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, வமாலனா மிம் மஜாலிஸ்னா புத் நதஹத்தஸ் ஃபீஹா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல உட்கார்ந்து தான் தீன்ல சில முக்கியமான விஷயங்களை நாங்க பேசிக்கொள்வோம், முதாக்கரா செய்வோம். சில சஹாபி மஜ்மாக்கு வந்திருக்க மாட்டாரு, வந்தவர் அங்கே வந்து பேச மற்ற சஹாபாக்கள் கேட்பாங்க, சில முக்கியமான விஷயத்தை இங்க தான் பேசுவோம். அப்படியா பேசுறீங்களா? அப்ப நாலு கண்டிஷன், இந்த நாலு கண்டிஷனை வச்சுக்கொண்டு பேசணும்டா, ரோட்ல உட்காந்து பேசுவோம். இந்த கண்டிஷன் தான் ரோட்ல உட்கார்றவருக்கும், இந்த கண்டிஷன் தான் குரூப், அதாவது குரூப்ல செக் பண்றவருக்கும், இந்த கண்டிஷன் தான் பேஸ்புக்கா இருக்கலும், வாட்ஸ்அப்பா இருக்கலும், வைபரா இருக்கலும், டெலிகிராமா இருக்காலும், இன்ஸ்டாகிராம் இருக்கலும், ட்விட்டரா இருக்கலும், ஸ்னாப்சாட், எந்த சோசியல் மீடியாவா இருந்தாலும் இந்த நாலு கண்டிஷன் தான். முதலாவது என்ன? பசர், பார்வையை கீழ் தாழ்த்தோனும். நீங்க குரூப்ல இருந்தாலும் சரி, நாலு செவத்துல தனியா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் செட்டிங்கா இருந்தாலும் சரி, குரூப் செட்டிங்கா இருந்தாலும் சரி, ரோட்டோரத்தில் உட்கார் இருந்தாலும் சரி, பசர், பார்வையை கீழே தாழ்த்தோனும். நீங்க லைவானவங்களோட வாழ்க்கையில, நேரடியானவங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் அல்லாஹ் பார்க்க வானாம்னு சொன்னானோ அதை சோசியல் மீடியால ஸ்கிரீன்ல பாக்குறது ஹராம், அது ப்ரோஹிபிட்டட், அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது அந்நிய பெண்களாக இருக்கலாம், அல்லது ஒரு முஸ்லீமை பார்த்து தரை குறைச்சலாக பார்க்கிற பார்வையாக இருக்கலாம். ரெண்டு பார்வை அல்ல வானம் சொல்லியிருக்கிறேன், மற்றபடி அல்ல எல்லாமே பார்வைன்னு தான் சொல்றேன். ரெண்டே ரெண்டு பார்வை வானம், இந்த பார்வையை நீங்க பார்க்காதீங்க. என்னது அந்த ரெண்டு பார்வை? ஒன்று அஜ்னபியத்தான பெண்கள், ரெண்டாவது ஒரு முஸ்லீமை கேவலமா தாழ்த்தி பார்க்கிற பார்வை. நீங்க சோசியல் மீடியாலையும் பார்த்தா அதுக்குரிய பாவம் தான். அன்பான சகோதரர்களே, கஃபுல் அதா, நோவினை கொடுக்கிற விஷயத்த நீங்க ரோட்ல செய்ய வாங்க. நீங்க சோசியல் மீடியால ஒரு குரூப்ல பல சகோதரர்கள், பல வேற்றுமை கருத்துடைய, பல ஒரு தங்க ஒவ்வொரு மனிதனும் அன்பானவர்களே வேற்றுமையோட தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுதான் நல்ல ஸ்பெஷல். ஒரே மாதிரி ப்ரோக்ராம் பண்ண ரோபோட் உருவாக்குறது ஆச்சரியம் அல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும், அதுதான் ஆச்சரியம். இதுதான் அல்லாட ஹல்க்ல, அல்லாட அந்த கிரியேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ், இதுதான் அந்த நுட்பம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் நிற்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒரே ஹதீஸ இமாம் அபு ஹனீஃபா அப்படின்றவாரு, இமாம் ஷாஃபி இப்படின்றவாரு, இல்ல இது இப்படி, இமாம் மாலிக் இதில்ல இதுக்கு இதுதான், இமாம் அஹமது பின் ஹம்பல் இதில்ல இதுதான், இமாம் சுஃபியான் சௌரி இதில்ல இதுதான், இதுதான் இதுதான் இதுதான், இன்று வரைக்கும் இமாம் கருத்து முரண்படுறாங்க, அதுதான் நல்லட நுட்பம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை வியூ பண்ணுவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க. இப்படி வேற்றுமையோட உட்கார்ந்து இருக்கிறவங்க குரூப்ல இருக்கிற நேரம் நாங்க ஒரு வாய்ஸ் கட்டை போடுறோம், நாங்க ஒரு வீடியோவை போடுறோம், நாங்க ஒரு டெக்ஸ போடுறோம்டா, இன்னொருத்தரை தாக்குற நோக்கத்துல அது போடப்படுமாக இருந்தா, அவட மனசு உடையுமாக இருந்தா, நீங்க அவட மனசை நோவிச்சுட்டீங்க, நீங்க சோசியல் மீடியா பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவர். மூணாவது கஃபுல் பசர், கஃபுல் அதா, ரத்து சலாம், பீஸ்ஃபுல்லான ஹார்மனியான வேலையை செய்யணும். அது என்னது பீஸ்ஃபுல்? அன்பானவர்களே, ஒருத்தர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு அப்லோட் ஒன்று பண்ணுறார், ஒரு ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறாருடா, கொஞ்சம் வாலிபர்களாக இருந்தாலும், நான் ஒரு வாலிபன் என்று அடிப்படையில் கேட்டுக்கொள்வேன், திஸ் மை ஹம்பிள் சப்மிஷன் என்னான்டா, அப்லோட் பண்ணக்குள்ள யோசிங்க, இந்த ஃபோட்டோ எனக்கு பிரச்சனையை தருமா, இந்த ஃபோட்டோ என் குடும்பத்துக்கு பிரச்சனையை தருமா, அதுக்கு மேலே இந்த ஃபோட்டோ முஸ்லீம் உம்மாக்கு பிரச்சனையை தருமா. இந்த நாட்டில் தொல்பொருள் மற்றும் அரச உடைமைகளை பாதுகாக்கிற கட்டளை சட்டம் ஒன்று இருக்குது, அப்படியான அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த இடத்த கண்ணியப்படுத்துறது இந்த நாட்டில் நஷனலிட்டியில் எடுத்த, தேசியத்தை எடுத்த, குடியுரிமையை எடுத்தவங்களுக்கு கடமை, நாட்டு சட்டம். இவங்க அவங்க மதிச்சோர இடத்துக்கு மேல் ஏறி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணால் இன்றைக்கு முழு முஸ்லீம் உம்மத்துக்கும் கெட்ட பேராக இல்லையா?
நாம ஒரு போட்டோ ஒன்று அப்லோட் பண்றோம், ஒரு போட்டோ ஒன்று ஃபார்வர்ட் பண்றோம், அல்லது ஒரு போட்டோ ஒன்று யாருக்காச்சும் பகிர்றோமா இருந்தா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இந்த போட்டோல எனக்கு என்ன பிரயோசனம், எனக்கு என்ன தீங்கு வரும், என் குடும்பத்துக்கு என்ன வரும், முஸ்லீம் உம்மத்துக்கு என்ன வரும், இலங்கை நாட்டு முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை வரும். இதைத்தான் நபியோட வார்த்தை அன்பானவர்களே உப்பமானது. நபியோட வார்த்தை சுருக்கம், ஆனா விளக்கம் ஆழமானது. அது சரியான டி எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை. நீ அதன்படி வாழ்ந்தீங்கன்னு வைங்களே, உங்களுக்கும் சந்தோஷம், உங்களை சுத்தி இருக்கிற நன் முஸ்லிம்ஸ்க்கும் சந்தோஷம், முஸ்லிம்ஸும் சந்தோஷம். நாலாவது தான் மிக மிக முக்கியமான விஷயம், அல் அம்ரு பில் மஅரூஃப் அன்னஹி அனில் முன்கர். நல்ல விஷயத்தை ஏவுறது, தீய விஷயத்தை தடுக்கிறது. நல்ல விஷயத்தை ஏவுறது இஸ்லாம், தீய விஷயத்தை தடுக்கிறது இஸ்லாம். செய்யற முறைதான் இஸ்லாமா இல்லையா என்பதை பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, லேசாக விளங்கி கொள்ளுங்க. என்னண்டா, இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்தில் ஒரு தவறு நடந்துருச்சு, ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னா ஒரு பெண்ணோட ஒரு அண்ணி ஆணோட சேர்ந்து ஒரு நடனம் ஆடிட்டான், ஈமான குறைபாடு நடனம் ஆடிட்டான். இதை முஸ்லீம் வாலிபர்களோ முஸ்லீம் பெண்களோ யாரோ சைட்ல இருந்து ஃபோட்டோ அடிச்சிட்டாரு, வாட்ஸ்அப்பில் குரூப் ஒன்று இறக்கிட்டாரு, ஃபோன் பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு குரூப்புக்கு, அவருக்கு அழிக்கிற மாதிரி நினைச்சாலும் வாபஸ் வாங்கிடலாரு, அது அப்படி போகும். இந்த பெண்ணுக்கு போற கவலை வருது, யாருலா நான் உனக்கு ஒரு மாற்றம் செஞ்சுட்டேன், என் மன்னிச்சிரு சொல்லி தௌபா செஞ்சிட்டாண்டா அல்லா நாடினா அவட பாவத்தை மன்னிச்சிடுவான். இப்ப மன்னிச்சுட்டான்னு வைங்க, போட்டோ இன்னும் சுத்தும், இவ தௌபா செஞ்சு மூணு நாள் ஆனா போட்டோ சுத்தும், இந்தா ஒரு பொம்பளை புள்ள ஆடிக்கிறா, ஒரு பொம்பளை புள்ள ஆடிக்கிறா, ஒரு பொம்பளை புள்ள ஆடிக்கிறா. அன்பானவர்களே, இவ தௌபா செஞ்சா இதுக்கு பின்னால அவட குறைய யார் யாரெல்லாம் பேசுறோம் அனைவரும் இவட பாவத்தை சுமக்கணும், அல்லது அவங்கள நன்மை எடுத்தாலும் இதற்கு கொடுப்பான். அவன் தௌபா செஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியாது, குத்தம் செஞ்ச விஷயம், அந்த குற்றம் நாலு நாளுக்கு மேலால சோசியல் மீடியால மக்கள் பேசுவாங்க. இவன் தௌபா செஞ்சிட்டான், அல்ல பாவத்தை மன்னிச்சிட்டான், ஒரு நாளைக்கு பாப்பா என்னடா ஆயிரம் பேருடைய நன்மை எனக்கு வந்திருக்குது, நான் இப்படி ஒன்றே தொழுதில்லை, நான் தஹஜ்ஜதே வாழ்க்கையில கண்டில்லை, அல்லா எனக்கு தஹஜ்ஜதே நன்மை தந்திக்கிறான். என்னடா தஹஜ்ஜ தொழுதிப்பாரு பெண்ட அந்த குறைய என்னோட குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணிப்பாரு. ஒரு பொம்பளை பிள்ளட ஒரு ஆம்பளை படியண்ட ஒரு ஆளிண்ட ஜெம்மியாட பள்ளி நிர்வாகத்திட மதிர்சாட இயக்கங்கள குறைய வெளியாக்கினாலும் சரி, அது ஜினாவை விட பெரிய பாவம். நீங்க இருக்கிற ஒரு விஷயத்த சொன்னா அது ரீபத், அது ஜினா. உங்களோட சகோதரர்களை வெட்டி தந்தா திங்கிறது எவ்வளவு அருவருப்போ, இதை விட கேவலம். இல்லாத விஷயத்த சொன்னா பக்கத்து பகத்தாவும் நீங்க இட்டு கட்டிட்டீங்க அவங்களுக்கு. ஒரு நிறுவனம் ஒரு தப்பான கருத்தை சொல்லுது, ஃபேஸ்புக்கில் ஏற்றியாச்சு, கொமெண்ட்டை திறந்து பார்த்தா அடிக்கிற கொமெண்ட் இருக்குதே, அந்த நிறுவனத்துட அந்த நிறுவனத்திற்கு உளமாக்கலுக்கு ஏச்சி, அந்த நிறுவனத்துக்கு ஏச்சி 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 என்பதாகவும், இதில் அந்த நிறுவனம் எந்த நிலைமையில் இருந்துச்சு, அந்த பள்ளி பிரச்சனை வர நேரம் எப்படியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் இருந்துச்சு, அந்த மக்கள் என்ன நினைச்சு கொண்டிருந்தாங்க, அதெல்லாம் தெரியாது. நூற்றுக்கு நூறு முஸ்லீம் வாழ்கிற ஊராக இருந்தால் இவருக்கு கருத்து சுதந்திரம், டெமோக்ரஸி நாடு தானே, கருத்து சுதந்திரம் முடுவார் கமெண்ட். அன்பானவர்களே, எல்லாம் பயந்துக்கோங்க சோசியல் மீடியாவில். 5 inch ஒரு ஸ்கிரீனை வச்சுக்கொண்டு, 5 inch ஒரு ஸ்கிரீனை வச்சுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்தையும் சம்பாதிக்கலும் நரகத்தையும் சம்பாதிக்கலும்.